நேர்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானியாவில் தீவிரமடையும் ஸ்கார்லெட் காய்ச்சல் குழந்தைகளை அதிகம் பாதிக்கும். ஸ்கார்லெட் காய்ச்சல் பிரித்தானியாவில் வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக பரவுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சரியான நேரத்தில் சிகிச்சையினை தொடங்கவும் நோய் பரவுவதை சரிபார்க்கவும் அறிகுறிகளை பற்றி பெற்றோர்கள் விழிப்புடன் இருக்குமாறு சுகாதார அதிகாரிகள் பெற்றோரை கேட்டுக் கொண்டுள்ளனர். ஸ்லோவேனியாவின் முதல் பெண் ஜனாதிபதியாக நடாசா பிக் முசார் தேர்வு. ஸ்லோவேனியாவின் முதல் பெண் ஜனாதிபதியாக 54 வயதான நடாசா பிக் முசார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஊடகவியலாளர் மற்றும் வழக்கறிஞரான நடாசா பிக் முசார் ஸ்லோவேனியாவின் மைய இடது அரசாங்கத்தின் ஆதரவுடன் சுயேட்சையாக போட்டியிட்டு 54% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இதேவேளை பழமைவாத அரசியலின் மூத்த முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஆஞ்சலோகர் 46% அதிகமான வாக்குகளை பெற்றார் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சுவிஸ் விலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம். சுவிஸ் கழுதைகள் மற்றும் குதிரைகள் அவற்றுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட பிரத்யேக அடைப்புகளில் வசிக்கும் வகையில் விலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர் அன்னா கியோகோ மேட்டி நாடாளுமன்றத்தில் ஓர் தீர்மானத்தையும் தாக்கல் செய்துள்ளார். இந்த முன்மொழிவு பாராளுமன்ற சட்டத்தை எம்பிக்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு பெடரல் கவுன்சில் பரிந்துரைத்துள்ளதுடன் இந்த விவகாரம் தொடர்பில் வாக்கெடுப்பு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் அகதிகளுக்காக 600 யூரோ மில்லியன் செலவிட்ட பிரான்ஸ். உக்ரைன் அகதிகளுக்காக இதுவரை 600 யூரோ மில்லியன்களை அரசு செலவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனைச் சேர்ந்த 500,000 மக்கள் நாடு முழுவதும் அகதிகளாக இடம்பெயர்ந்துள்ள நிலையில் இதுவரை பிரான்சுக்கு 1,06,000 அகதிகள் வருகை தந்துள்ளார்கள். இந்த அகதிகளுக்கான தங்குமிடங்கள் மற்றும் உதவித்தொகையினை அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் இதுவரை 600 மில்லியன் யூரோக்களை செலவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. கடுமையாகும் சட்டம். ரஷ்யாவில் இராணுவத்தை விமர்சிப்பவர்களின் குடியுரிமை ரத்து செய்யப்படும் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் எச்சரித்துள்ளார். உக்ரைனுக்கு எதிராக போரிட பெருந்தொகை இளைஞர்களை இராணுவத்தில் இணையுமாறு புட்டின் அழைப்பு விடுத்திருந்தார். ரஷ்ய ஆயுதப்படைகளை பற்றிய தவறான தகவல்களை வேண்டுமென்றே பகிரங்கமாக பரப்புவது ஒரு குற்றமாகும். இந்த குற்றம் செய்யப்பட்டவர்களின் குடியுரிமை பறிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புட்டினை ஆட்சியர் அழைப்பை விடுத்திருந்த நிலையில் பெருந்தொகை இளைஞர்கள் நாட்டை விட்டு தப்பியோடி உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நோவையில் ஆளில்லா விமானத்தை பறக்கவிட்ட ரஷ்யா. விசாரணை தேதி அறிவிப்பு. நோவையில் ஆளில்லா விமானத்தை பறக்கவிட்டதாக ரஷ்யர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் நோவையில் பல இடங்களில் ஆளில்லா விமானத்தை 7 முறை பறக்கவிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட 34 வயதான ரஷ்ய நபர் இன்று மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். இந்த வழக்கு நவம்பர் மாதம் 15 மற்றும் 16 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இளவரசி கேட் மிடில்டனுக்கு பறந்த எச்சரிக்கை கடிதம். 3வது குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று இளவரசி கேட் மிடில்டனுக்கு குழந்தைகள் அமைப்பால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹேவிங் கிட்ஸ் எனும் குழந்தைகள் நல அமைப்பின் நிர்வாக இயக்குநர் தலைவர் கேட் மிடில்டனுக்கு கர்ப்பமாக இருப்பதை நிறுத்த வேண்டும் என்று கடிதத்தை அனுப்பியுள்ளார். சமத்துவ சிக்கல் காரணமாக வில்லியம் கேட் தம்பதிகள் தங்கள் குடும்பத்தை விரிவுபடுத்துவதை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தியுள்ளார். பிரித்தானியாவுக்குள் உள்நுழைந்துள்ள 1000 ரஷ்ய உளவாளிகள். பிரித்தானியாவில் புட்டினுடைய உளவாளிகள் 1000 பேர் ஊடுருவி இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்ய உளவாளிகள் அரசு இயந்திரம் முதல் சாதாரண அலுவலகங்கள் வரை பல்வேறு இடங்களில் பரவியிருக்கலாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த நபர்கள் தொடர்பில் இரகசிய தகவல்களை சேகரிக்க பிரித்தானிய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. உக்ரைனுக்கு 300 மில்லியன் குரோனர் நிதியுதவியினை அறிவித்த நோவே. நேட்டோ நிதியத்தின் மூலம் உக்ரைனுக்கு ஆதரவாக 300 மில்லியன் குரோனரை நோவே வழங்க உள்ளது. 2022 உக்ரைனுக்கு இராணுவ ஆதரவில் பாராளுமன்றம் ஒதுக்கிய 3 பில்லியன் குரோனரை விநியோகிக்கும் பணியில் நோவே அரசாங்கம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.